நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் புரட்சி தலைவியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ரேக்லா பந்தயத்தில் வெற்றி பெற்ற குதிரைகளுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி பரிசுகளை வழங்கினார். குமாரபாளையம் எம்ஜிஆர் நகர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் நகர அதிமுக சார்பில் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டி ஒவ்வொரு பிரிவிலும் தலா 15 குதிரைகள் என 3 பிரிவுகளாக நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து குதிரைகளும் ஜாக்கிகளும் கலந்து கொண்டனர். குமாரபாளையம் எம்ஜிஆர் நகர் பேருந்து நிலையத்திலிருந்து பள்ளிப்பாளையம் அருகே உள்ள ஆவத்திப்பாளையம் வரை சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவு பந்தய தூரமாக நிர்ணயம் செய்யப்பட்டது. வெற்றி பெற்ற குதிரை மற்றும் ஜாக்கிகளுக்கு பணப்பரிசு மற்றும் கோப்பைகளை அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி வழங்கினார். மாப்பிளம் செலவு செஞ்ச மன்னாரியம்மன் துணை ராமகண்ணன்